ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழி ஹோம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு கோவை டு பொள்ளாச்சி ரோட்டில் ஆச்சிப்பட்டிங்கிற ஊருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. வடக்கு பார்த்த 3.5 சென்ட் லேண்டில் வடக்கு பார்த்து வீடு கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு க்ரீன் அண்ட் ஒயிட் அண்ட் க்ரே யூஸ் பண்ணி பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறக்கு நல்லா இருக்குது. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். போர்டிகோ சைஸ் 11x16. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா தேக்கில் கொடுத்துருக்காங்க. நல்ல டிசைனிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. சைடில் 6 அடி கேப் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேருந்து வெளியில் வர மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஸ்டீல் டோர் போட்டிருக்காங்க. அவுட்டர் பாத்ரூம் ஸ்டெப்ஸ் கடியில் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க நல்ல டிசைனில். அவுட்டர் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 4x5 அளவில் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க்கும் நல்லா கிராண்டாக தான் பண்ணியிருக்காங்க. போர் 410 அடி போட்டிருக்காங்க. சம்ப்பு பார்த்தீங்கன்னா 8000 லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் விண்டோ சூப்பராக கொடுத்துருக்காங்க, பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. மெயின் டோர் டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பாலிஷிங் ஒர்க்கும் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போவோம். வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனோன்னே எலிவேஷன் ஒர்க் சூப்பராக கொடுத்துருக்காங்க. டிவி கபோர்டு ஒர்க்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 16x11 அளவில் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸ் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க, பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கு, லைஃப்பும் நல்லா லைஃப் வரும். இந்த வீட்டுக்கு செட்டிநாடு சிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒயரிங் பார்த்தீங்கன்னா ஃபினோலெக்ஸ் ஒயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. சுவிட்சஸ் எல்லாமே ஜிஎம் தான் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சன் டைப் தான் கொடுத்துருக்காங்க, பார்க்குறக்கே சூப்பராக இருக்குதுங்க. இது வெளியில் போகிறக்கு ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் டோர் செம சேஃப்டியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 16 லாக் இருக்குங்களாம்மா அந்த டோரில். டைனிங்கில் கை கழுவுறதுக்கு செட்டப் கொடுத்துருக்காங்க. இது பேரி வேறு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. கபோர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க கீழே. கிச்சன் கபோர்டு ஒர்க் பார்க்குறக்கு செம்மையாக இருக்குதுங்க. கிச்சன் சைஸ் 8x10 அளவில் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் நல்லா செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. கபோர்டு ஒர்க்கு பக்காவாக பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் எல்லாமே மரத்தில் கொடுத்துருக்குறங்காட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. 100% வாஸ்து முறைப்படி வீடு கட்டியிருக்காங்க. அது போக இந்த வீட்டுக்கு ஃபுல் பில்லர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் மேலே வீடு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ளோரிங் டைல்ஸ் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியில் போட்டிருக்காங்க. கபோர்டு ஒர்க்கும் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்ல டிசைனாக பண்ணியிருக்காங்க. டைனிங்கும் 8x10 அளவில் கொடுத்துருக்காங்க. டிசைன் ஒர்க் நிறையா பண்ணியிருக்காங்க. ஸ்டீல் டோர் பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது. பெட்ரூம் டோர் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கு. குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. விண்டோஸ் மரத்தில் தான் போட்டிருக்காங்க. இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா 10x16 அளவில் கொடுத்துருக்காங்க. உள்ளே ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. கபோர்டு ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் வீடு ஃபுல்லாக ஒயிட் கலரே அடிச்சிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரெண்டு பெட்ரூம்லையுமே அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 4x11 அளவில் கொடுத்துருக்காங்க. டைல் செலெக்ஷன் செமையாக பண்ணியிருக்காங்க.
எல்லா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸும் பேரிவேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேரிவேர்லேயே நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமில் 7 அடிக்கு டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. பாத்ரூம் டோர் பிவிசி டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ப்ரீமியம் டோராக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கபோர்டு ஒர்க்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கபோர்டு ஒர்க்கெல்லாம் செமையாக இருக்குது. செகண்ட் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10x10 அளவில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. எல்லா விண்டோவுமே மரத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10x4 அளவில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் சேம் கான்செப்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் ஃபுல்லாகவே பேரிவேர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கும் நல்லா லுக்காக இருக்குது. டோர் பிவிசி டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிவிசிலேயே ப்ரீமியம் டோர் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. வீடு ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டோர்ஸ் செலெக்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது. வீட்டோட குவாலிட்டி சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பொள்ளாச்சி டூ கிணத்துக்கடுவு ஏரியாவில் வீடு வேணும்னு பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களை அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. ப்ரீமியம் குவாலிட்டியில் வீடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு பிடிக்கும். கண்டிப்பாக வந்து பாருங்கள்.